என்ன மாமா சௌக்கியமா? முதல் படத்துல தமிழ்நாட்டுல அத்தனை பேரையும் மாமா ஆக்கியாச்சு. இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாருக்கும் வணக்கம். இங்க வரும்போது நான் உன்னிப்பா எல்லாருக்கிட்டையும் கவனிச்சது ஒரு பெரிய சிரிப்பு இல்ல, யார பார்த்தாலும் ஒரு பெரிய சிரிப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. உள்ள வரும்போதுல இருந்து காலையில இருந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா எல்லாம் டயர்ட் ஆயிருவாங்க. நம்ம மக்கள் பரபரப்பா இருக்கு பாருங்க, இன்னுமே அந்த எனர்ஜி குறையவே இல்லைல்ல. அகரம்ல மட்டும் எப்பவுமே அந்த எனர்ஜி குறையவே குறையாது, அந்த உற்சாகம் குறைஞ்சதே கிடையாது. இங்க வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும் ஒரு டே அண்ட் நைட் எதை பத்தி யோசிக்காம வேலை செய்யறவங்க. அவங்க கிட்ட இருந்து நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னு நினைக்கிறது அவங்களுடைய பேலன்ஸ் தான். ஏன்னா என்னுடைய பங்களிப்பு அகரம்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் கெஸ்ட் தான் இங்க, உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமா விருந்தாளியா வந்து சாப்பிட்டு போறதுதான் வந்திருக்கேன். ஆனா இங்க நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது வாலண்டியர்ஸோட ஒர்க். எப்படி அவங்கனால அஞ்சு நாள் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற ரெண்டே நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம், குழந்தைங்களோடு இருக்கலாம், அப்படி இல்லாமல் நம் மூலமா சமுதாயத்துக்கு நான் ஒரு விஷயத்த செய்யணும். எப்பவுமே வாங்கிக்கிறத விட கொடுக்கறதுல அதிக சந்தோஷம் இருக்கும்பாங்க. அதை அவங்க கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய போதையாயி அதை விட்டு வெளியில வர முடியாம இன்னும் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லு, அமுதா சொல்லுச்சு இல்லையா, அக்கா நான் டாக்டர் ஆயிட்டேன்க்கான்னு ஒரு தம்பி சொன்னா அப்படின்னு, அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. நான் இங்க ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சா நான் செஞ்ச தவறு நீங்க பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னா இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, என்ன நேரத்துலயும் ஒப்பிக்கிட்டுக்காதீங்க. நம்ம யாருக்கு கீழையும் இல்லை, நம்ம யாருக்கு மேலையும் இல்லை, நம்ம யாருக்கு ஈக்குவலும் இல்லை, நம்ம தனி, நம்ம எப்பவுமே தனி, நம்ம கிட்ட எல்லா விஷயமும் தனியா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் நினைக்கிறது வந்து வாழ்க்கையில ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கணும். எனக்கு ஞானவேல் சார் வந்து என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப சொன்னாரு, இப்ப நீங்க வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க, இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க, 5 வருஷத்துல நீங்க அவுட் டேட் ஆயிடுவீங்கன்னு. 5 வருஷத்துல நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயமும் பழசாயிடும், அப்ப நீங்க புது தேடலை நோக்கி போயிட்டே இருக்கணும்னு. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் பழசாயிடும்னு சொன்னா அதுக்கப்புறமா தேடி பிரயோஜனம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம தேடல் ஆரம்பிக்கணும். ஸோ எப்பவுமே புது விஷயங்களை டைம் கிடைக்கும் போது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்கப்புறம் நேத்து அண்ணா எனக்கு சொன்ன விஷயம், வாழ்க்கையில பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஒப்பிட்டுக்கிறோம் இன்னொருத்தர் கூட, அப்ப ஒப்பிட்டுக்கும் போது கூட பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அவங்க கூட ஒப்பிட்டுக்குவோம். ஆனா லைஃப் எப்பவுமே ஒரு பெரிய பேலன்ஸ். நான் வந்து எல்லார் வீட்லயும் கல்யாணம் நடக்குது, ஆனா எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணும் போது அந்த அனுபவம் புதுசாவே தான் இருக்கும். எப்படா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னு இருக்கும் இல்லையா. ஆனா அது ஒரு அனுபவம், அதை உள்ள போனாதான் வாழ்க்கை முழுமை அடையும். அது ஒரு பெரிய போராட்டம், நீங்க எல்லாரும் அதுக்குள்ள போக போறீங்க, அதனால இப்பவே நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்குள்ள போகும்போது இவங்க கூட தான் நான் வாழ்க்கை பூரா வாழ போறேன்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. அவங்க கூட நிறைய சகிப்புத்தன்மை வளர்த்துங்க, ஏன்னா நமக்காக மேட்டு ஆர்டர் கிடையாது. அப்படிங்கும் போது அந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கணும். குழந்தை வந்துட்டா அந்த குழந்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு, அந்த குழந்தைய நல்லா வளர்க்கறதுல நீங்க எல்லாருமே முக்கியமா இருக்கணும். ஏன்னா இது யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்க அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எல்லாரும் நல்லா படி நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சிருந்தாங்க, ஆனா அதோட வாழ்க்கை முடியறதே கிடையாது. அதுக்கப்புறமா ஃபேமிலி லைஃப் இருக்கு, குழந்தை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு தேடல் இருக்கு. ஸோ வாழ்க்கை வந்து வெறும் கெரியர் மட்டுமே இல்லை, எல்லாமே முழுமை அடையணும். அப்போ நம்ம எல்லாத்துலயும் நம்ம டைம் செதுக்கணும். ஒரு நல்ல மனைவி வேணும், நல்ல குழந்தை வேணும்னா அவங்க கூட நம்ம டைம் கொடுக்கணும், நல்ல கெரியர் வேணும்னா அதுக்கும் நம்ம டைம் செலவு பண்ணணும். அப்படி நமக்கு எல்லாமே முழுமையா அடையணும். உங்க எல்லாருக்குமே அப்படி எல்லாமே முழுமையா அடைஞ்சு முழுமையான வாழ்க்கை பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்க வந்திருக்கிற வெல் விஷர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். காலையில இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொருத்தரோட சந்தோஷத்தை உங்களோட சந்தோஷமா நின்று இங்க நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்க எல்லாரையுமே நான் இறைவனா பாக்குறேன். அன்பே சிவம். நன்றி, நன்றி, தேங்க்யூ. 10 வருஷம் எப்பயா போச்சு. அகரம் குடும்பம் அத்தனையும் உங்களுக்கு வந்து ஆல் உங்க ஜெனரேஷனோட பிளஸ்ஸிங் எல்லாமே வரணும். சத்யபாமாக்கு, உங்க ஃபேமிலிக்கு, அத்தனை பேருக்குமே. தங்கைகளா தம்பிகளா எப்படி இருக்கீங்க?
அப்படியே கொஞ்சம் எனக்கு மந்திரி சுட்ட மாதிரிதான் இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஒரு சாதாரண ஒரு நினைவு இல்லாம, சாதாரணமா இல்லாம, மனசு எண்ணங்கள் எல்லாமே அப்படியே மேல ஏதோ ஓடிட்டே ஒரு அலை பாஞ்சிட்டே தான் இருக்கு. அப்படிதான் நான் சொல்லணும். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு 3:20 ஒரு மெசேஜ் வருது. சோ சீக்கிரமா எழுந்துட்டாங்கல்ல, நைட் தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படிதான் இருந்திருக்காங்க. அகரம்ல இருந்த மொத்த பேருக்கும், அம்மாவா அக்காவா இருக்கிற ஜெயஸ்ரீக்கும், இது வந்து ஐ திங்க் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் கூப்பிடுறேன், இருக்கிற அத்தனை வாலண்டியர்ஸ், அத்தனை மென்டர்ஸ் சார்பாக இவங்க ரெண்டு பேரையும் நான் கூப்பிடுறேன். இவங்க இவங்களோட சர்வீஸ்க்கு, இவங்களோட டைமுக்கு மற்றவங்களாம் யாருமே செலுத்தவங்களே கிடையாது. பட் இவங்க மூலமாக எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். I have 2 kids, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அம்மாவோட நேரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது இல்லாமல் இவன் டெய்லி இவன் அனுப்புறான், இவன் அனுப்பிச்சுக்கிறான், சரி தைரியமா போங்க நான் இருக்கேன் அப்படின்ட்டு இவன் அனுப்பிச்சுக்கிறான். நம்மளோட ப்ரேயர்ஸ்ல இவங்க எல்லாருமே இருக்கணும். ஒரு ஒரு அண்ணாவும் ஒரு ஒரு அக்காவும் நம்மளோட பிரார்த்தனைகள்ல இவங்க எல்லாருமே இருக்கணும். அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்ப நன்றி. இது எனக்கு ஸ்பீச் மாதிரிலாம் பண்ண தெரியல. சும்மா 2006 ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ இது வந்து அகரம் என்னோடதுன்ட்டு நான், அது வந்து ரொம்ப மலிவா இருக்கும். அகரம் சூர்யா அப்படின்னு நீங்க நினைச்சு பேசிங்கன்னா நான் அது வந்து ரொம்ப மலிவாக பாக்குறேன். இந்த உணர்வு எப்பவுமே எல்லாருக்குள்ளயுமே எல்லா இடத்துலயுமே இருந்திருக்கிற ஒரு விஷயம். அகரம் தான் இப்போ ஒரு இன்னொரு குடும்பத்தை வந்து நம்மளுக்கு அடையாளம் காமிச்சிருக்கு. ஸோ இங்கிருந்து எதுவுமே ஆரம்பிக்கல, அது எல்லா இடத்துலயுமே எல்லாரும் மனிதன் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு, நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, இப்ப இருக்கிற நம்ம இணைஞ்சுக்கிற ஒரு விஷயமா, ஒரு பாலமாக தான் நான் அகரம் பாக்குறேன். அகரத்துல உங்களுக்கே தெரியும் எவ்வளவு தங்கைகள் படிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் சமயமா கேட்ட விஷயம் வந்து, எல்லாரும் வீட்டில் வந்து ஒரு அண்ணா வந்து தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இல்லாட்டி ஒரு தங்கை வந்து வீட்டில் அம்மாவை பார்த்துப்பாங்க, குழந்தைகளை பார்த்துப்பாங்க. தங்கை அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, தங்கை அண்ணாவோட வாழ்க்கையை சரி பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து அகரம் இருக்கிற நீங்கள் எல்லாரும் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறக்கு வந்து இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டாக தான் பார்க்குறேன். சமுதாயத்தை பற்றியும் சரிசமமாக அதுக்கான டைம் கொடுங்க. குடும்பத்துக்கும் நிச்சயமாக டைம் கொடுங்க. நான் அதுதான் தான் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். 3 வருஷம் ஒழுங்காக படித்து, 4 வருஷம் ஒழுங்காக படித்து, நான் இங்கே இருக்கேன், நான் இந்த வேலை செய்கிறேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தைருக்கு, நான் அம்மாவை பார்த்துட்டேன், நான் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அவங்களுக்கு நான் தம்பிகளை அண்ணாங்களெல்லாம் படிக்க வச்சிட்டேன்னு சொல்கிறது தான் வந்து நாங்கள் சரியான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் கொடுக்குற ஒரு எனர்ஜி பூஸ்டாக நான் பார்க்குறேன். இந்த எனர்ஜி வந்து இன்னொரு 10 வருஷம் கொடுக்கும். இன்னொரு 10 வருஷம் என்ன பண்ணலாம் தோணும், நடிப்பேன், நல்லா சம்பாதிப்பேன், இன்னும் பெருசா பண்ணுவேன். எல்லாத்தோட அன்போட தனியா பண்ண முடியாது, தனியா எந்த தேர்வு எழுக்க முடியாது, தனியா எதுவும் பண்ண முடியாது. ஒரு சக பயணியா என்னோட கான்ட்ரிபியூஷனும் என்னோட நேரமும் என்னோட பங்களிப்பும் இன்னும் உண்மையாக இருக்கும், இன்னும் மெருகேறும். எதனாலன்னா உங்களோட பயணத்தினால. அதான் ஒரு சின்ன கதை தான் சொல்லும் அப்படின்னு தோணுது. ஒரு வறண்ட ஒரு பாலைவனம், அங்க வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. காஞ்சு போய் தொண்டை தண்டியெல்லாம் இல்லாம வந்து ஒருத்தங்க வராங்க. அங்கே பார்த்தா வந்து ஒரு கைப்பம்ப் இருக்குது. கைப்பம்ப் தெரியும் இல்லையா எல்லாருக்கும். கைப்பம்ப் பக்கத்தில் ஒரு சின்ன மக்கில் வந்து தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் வந்து மக்கில் எழுதிப்பட்டிருக்கு, தயவு செஞ்சு இந்த தண்ணியை கொஞ்சம் அந்த கைப்பம்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி குடிங்க, நீங்கள் ஃபுல்லாக தண்ணியை குடித்து முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் இந்த கைப்பம்ப் வந்து வேலை செய்யாது, மறுபடியும் தண்ணி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அந்த டவுட் வந்துட்டு இருக்கும், தண்ணி குடிக்கிறதா வேண்டாமான்ட்டு. இது ஒருத்தர் மறுபடியும் பண்ணாதான் இன்னொருத்தருக்கு தண்ணி கிடைக்கும். நம்ம மட்டும் பண்ணாம, நம்ம மட்டும் அதை அனுபவிச்சுக்காம இன்னொருத்தருக்கு எங்கேயாவது நம்ம பயனுள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா நம்மளை கிராஸ் பண்ணி நம்மளை தாண்டி நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு கொஞ்சமாவது தண்ணி கொடுக்கணும். முன்னாள் மாணவர்களா நீங்க தயவு செஞ்சு மறுபடியும் உங்க ஊர்ல இருக்கிற உங்க குட்டி குட்டி தம்பி தங்கைகளுக்கும் இதே மாதிரியான ஒரு பயணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, 4 வருஷம் 3 வருஷம் மெட்ராஸ்ல உங்களுக்கு என்ன வசதிகள் கிடைக்குதோ, என்ன அனுபவங்கள் கிடைக்குதோ, அது அங்க பள்ளியில படிக்கும் போதே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இணைக்குழு மூலமா அது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ள போகணும்னா அதோட நுழைவு வாசல் ஒரு சின்ன ஒரு கேட் பாஸ்னா வந்து அது பள்ளிக்கூடம் மட்டுமே. உங்க எப்ப நேரம் இருக்கோ, எப்ப முடியுமோ மறுபடியும்
அந்த பள்ளிக்கூடத்துக்கு உங்களோட நேரத்தை தயவு செஞ்சு ஒதுக்குங்க. இது வந்து இணைக்கான கால் ஃபார் நினைச்சுக்கலாம். மறுபடியும் எல்லாரையும் எப்போ ஒன்று சேர்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. இணைக்கான கால் ஃபார் இன்னும் அதிகரிச்சதுன்னா மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். சந்தோஷமாக இருப்போம். நிச்சயமாக இந்த உலகம் ரொம்ப அழகானது, வாழ்க்கை ரொம்ப அழகானது. பாசிட்டிவா இருங்க, வாழ்க்கையில பெருசா ஜெயிச்சிருங்க. அகரமே என்னைக்குமே மறந்துடாதீங்க. நன்றி.